டெம்பிள் ரன் 2.0 நிகழ்ச்சிக்காக நம்முடைய இந்த யூடியூப் சேனலினுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக திருவெரும்பூர் திருத்தலத்தில் இருக்கும். இது இந்த தொடரினுடைய இரண்டாவது சீசன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவெரும்பூர் திருத்தலத்தினுடைய புராண வரலாறெல்லாம் போன வாரம் பார்த்தோம். எறும்புகள் வடிவத்திலே தேவர்கள் வந்து அடைக்கலம் அடைந்த செய்தியும், சிவபெருமான் அவர்களுக்காக தன்னையே தான் சாய்த்து கொண்டு அருளினதையும் பார்த்தோம். இப்போ இந்த கோவில் இதனுடைய தொன்மையின் இப்படி கொண்டு போனோம்னா, புராண காலத்திற்கு அப்புறமா இந்த கோயிலை பற்றிய முதல் குறிப்புகள் நமக்கு அப்பர் பெருமானுடைய தேவாரத்திலிருந்து கிடைக்குது. இந்த தலத்திற்கு அப்பர் இரண்டு பதிகங்கள் கொடுத்திருக்கார். இதை தவிரவும் கொடுங்கோளூர் திருத்தலத்தை பற்றி பாடும் பொழுது இந்த தலத்தை குறிப்பிட்டும் சொல்லுகிறார். அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் மூலமாக இந்த திருத்தலம் ஒரு 7ஆம் நூற்றாண்டிலேயே பிரபலமாக இருந்ததுன்னு தெரிய வருது. ஒருவேளை அப்போ மலைக்கு மேலே செங்கற்களால் ஆன கோவிலாக இந்த திருத்தலம் இருந்திருக்கணும். அதன் பிறகு இன்றைக்கு நாம் காணக்கூடிய கருங்கல் கற்றளியாக இந்த தலம் உருவாகியிருக்கு. கருங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களுக்கு கற்றளி என்பதுதான் பொருத்தமான தமிழ்ச்சொல். கற்றளிகளாக இந்த ஆலயங்களை எல்லாம் எடுப்பித்தவர்கள், குறிப்பாக தேவார பதிகங்கள் பெற்ற தலங்களை கருங்கல் தலங்களாக மாற்றினதில் சோழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது. திருச்சியினுடைய ஒரு பகுதியாக இருந்த உறையூரை சோழர்களுடைய பண்டைய தலைநகரம்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து காவேரி கரையிலே சிவாலயங்கள் எடுப்பிப்பதற்கு ஒரு முக்கியத்துவமே கொடுத்திருந்தாங்க. ராஜராஜ சோழன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயிலோ கங்கை கொண்ட சோழபுரமோ ரொம்ப பிரபலமாக நமக்கு தெரியும். ஆனால் அவர்களை தவிரவும் பல சோழ மன்னர்கள் அவரவர்களுடைய காலத்திலே சைவ சமயத்தை ஸ்தாபிதம் செய்து அது எல்லோருக்கும் சென்று சேரும் விதமாக பாடல் பெற்ற தலங்களை கருங்கல் தளிகளாக மாற்றி அந்த தலத்திலே வழிபாடுகள் விழாக்கள்லாம் தொடர்ந்து நடந்து வரும்படியாக செஞ்சாங்க. அதில் ராஜராஜனுக்கும் முன்பாகவே அவனுடைய மூதாதையர்களில் ஆதித்த சோழன், பரகேசரிவர்மன் என்று சொல்லப்படும் பராந்தகன், கண்டராதித்த சோழர் இவர்களெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைகிறார்கள். ஆதித்த சோழன் சோழ வரலாற்றை மாற்றி அமைத்ததில் ஒரு மிக முக்கிய பங்கு அவருக்கு உண்டு. அவருடைய சிறப்புகள்னு சொன்னா திருப்புரம்பியம் யுத்தத்திலிருந்து தொடங்கணும். கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய திருப்புரம்பியத்தில் 9-10ஆம் நூற்றாண்டுகள் வாக்கில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அதில் சோழர்கள் சார்பாக ஆதித்ய சோழன் கலந்து கொண்டார். அவர் பல்லவர்களை எதிர்த்து ஜெயித்து சோழ சாம்ராஜ்யம் வடக்கே பல்லவர்கள் ஆண்ட காஞ்சிபுரம் இந்த பகுதி வரையிலும் வளர்ந்து செல்லும்படியாக செய்தார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக காவேரிக்கு இரண்டு கரைகளிலும் பல சிவாலயங்களை எடுப்பித்தார். கற்றளிகளாக ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்கள் அதற்கு ஒரு முன்னோடி போலே, பாடல் பெற்ற தலங்களை கற்றளிகளாக மாற்றுவதில் ஒரு முன்னோடி போலே அவர் இருந்தார். அவரால் கற்றளியாக மாற்றப்பட்ட ஆலயம்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் திருவெரும்பூர் திருத்தலம். கருங்கல் தளிகளாக இந்த ஆலயங்களை மாற்றி இங்கே சிவபூஜை செய்வதற்கு சிவவேதியர்களான சைவ ஆச்சாரியர்களை நியமித்து, பதிகங்கள் ஓதுவதற்கு ஓதுவாமூர்த்திகளை நியமித்து, கோயிலிலே திருப்பணி செய்வதற்கு பல்வேறு நிலையை சேர்ந்தவர்களையும் நியமனம் செய்து, அவர்களை கொண்டு இந்த ஊர், இதை சுற்றியிருக்கும் மக்கள் எல்லோருக்கும் கோயிலோடு ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி இந்த ஊர் முழுவதும் சிவநெறியிலே இருக்கும்படியாக செய்தார். இந்த ஒரு சின்ன ஊருக்கு இவ்வளவு செய்தார்கள் என்றால், இதே போலே இருக்கக்கூடிய எத்தனையோ 100 ஊர்களும் சிவநெறி திகழும்படியாக செய்த பெருமை சோழர்களுக்கு உண்டு. அவர்களுடைய கட்டுமானம் என்ன விதமாக இருக்கும், அதனுடைய சிறப்புகள் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஒரு நாட்டினுடைய வரலாற்று போக்கை மாற்றி அமைப்பதில் போர்களுக்கு நிறைய பங்கு உண்டு. அந்த விதத்தில் சோழர்களுடைய கை ஓங்குவதற்கு காரணமாக இருந்த, அடித்தளம் அமைத்து கொடுத்த காரணிகளில் ஒன்றுதான் திருப்புரம்பியம் யுத்தம். காவேரிக்கு தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் பேரரசுகளாக இருந்த காலம் 8-9ஆம் நூற்றாண்டு வரையிலும், இந்த இரண்டு பேரரசுக்கும் நடுவில் இடைப்பட்டு ஒரு சிறிய அளவில் தான் சோழர்கள் இருந்தாங்க. ஆதித்த சோழனுடைய காலம் அது. அப்போது 2ஆம் வரகுணவர்மன்கிற பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தார். வடக்கே பல்லவர்கள் இந்த பாண்டியர்களை எப்படியாவது வீழ்ச்சியடைய செய்யணும்னு பார்த்து மேலை கங்கர்களோடு சேர்ந்து கொண்டு சோழர்களோடையும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாண்டியர்கள், அவர்களை எதிர்த்து பல்லவர்களுடைய தலைமையில் மேலை கங்கர்களும் சோழர்களுமாக சேர்ந்த ஒரு கூட்டணி. இப்படி ஒரு கூட்டணி இது கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய திருப்புரம்பியம்ங்கிற பகுதியில் போர் செய்ய சந்தித்தார்கள்.
பாண்டியர்களுடைய வீழ்ச்சி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பாண்டியர்களை வீழ்ச்சியடைய செய்தார்கள். பல்லவ மன்னர்களாலே சோழர்களுடைய வீரம் கொண்டாடப்படுகிறது. இந்த சோழர்களுடைய வளர்ச்சி போக்கு அங்கிருந்துதான் மாறுது. அந்த வெற்றியை கொண்டாட ஆதித்த சோழன் காவேரிக்கு இரண்டு கரையிலேயும் சிவாலயங்கள் எடுப்பித்தான்னு செப்பேடுகள் மூலமாக, அதிலே வரக்கூடிய ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்படி அவன் காவேரிக்கு இரண்டு கரையிலும் இருந்த பாடல் பெற்ற தலங்களை கற்றளிகளாக வளர்ச்சியடைய செய்ததில் ஒரு திருத்தலம்தான் திருவெரும்பூர் தலம். இந்த கோயிலினுடைய கட்டிட கலை அமைப்பு பெரும்பகுதி சோழர்களால் ஆனது. ஆதித்த சோழர், கண்டராதித்தர், சுந்தர சோழர், முதலாம் ராஜராஜன்னு பல சோழ மன்னர்கள் இந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. கட்டிட கலை அமைப்பில் சோழர்களுடைய கட்டுமானம்ங்கிறது ராஜராஜனுக்கு முந்தையதாக ஒரு இரண்டு நூற்றாண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்தது. ராஜராஜனுக்கு பிறகு அது வேறு சில மாற்றங்களையும் அடைய தொடங்குது. அப்படி அந்த முற்பட்ட காலம் இருக்கே, அந்த இரண்டு நூற்றாண்டுகளில் சோழர்கள் எடுப்பித்த ஆலயங்கள் மிகவும் அதீதமான கலைத்திறம் வாய்ந்தவை. பேசும் சிற்பங்களாக நுணுக்கமான வேலைப்பாடுகள், குறுஞ்சிற்பங்கள், இதெல்லாம் இந்த காலத்தினுடைய தனித்துவம். அப்படி ஒரு கலைப்பெட்டகமாக அற்புதமான சிற்பங்களோடெல்லாம் சேர்ந்து அமைந்த திருத்தலம்தான் திருவெரும்பூர். இந்த தலத்தினுடைய கட்டுமானம் ஒரு பெரிய மகாமண்டபம், அதோடு சேர்ந்து பிரதட்சிணம் செய்யும் பாதை, அதை அடுத்து ஒரு அர்த்த மண்டபம், அந்தராலமும், கடைசியில கர்ப்பகிரகம். கருவறையிலே சிவபெருமான் சாய்ந்த நிலையில் சிவலிங்க திருமேனியாக எழுந்தருளி இருப்பார். அம்பிகைக்கான சன்னதி வெளிப்பிரகாரத்தில் இருக்க பார்க்குறோம். மலைமேலே கோயில் கட்டும் பொழுது அடித்தளம் அமைப்பதிலிருந்தே பாறையை குடைந்து அங்கே அடித்தளம் அமைத்து, செங்கற்களை கொண்டு அடித்தளம் அமைத்து, அதற்கு மேலே கருங்கல் பலகைகளை போட்டு, இதற்கு போதுமான அளவிற்கு தாங்கும் திறன் இருக்கான்னு பார்த்து எடுப்பிக்கணும். இத்தனை சிரமங்களையும் தாண்டித்தான் ஒரு மலைமேல் எழுப்பப்படும் கோயில் கட்டப்படுகிறது. அந்த கோயிலுக்கு அழகூற்றும் விதமாக சிற்பங்களையும் சேர்த்து அந்த கோயில் இயங்குவதற்கு நிபந்தனைகள் கொடுத்து, கோயிலினுடைய கால பூஜைகள் இதையெல்லாமும் சேர்த்து முழு அளவில் இந்த பகுதி, இந்த ஊர் கோயிலை சார்ந்திருக்கும்படியாக சோழர்கள் செய்தார்கள். சோழ மன்னர்கள் அவங்க கொடுத்த நிபந்தனைகளை கல்வெட்டுகளில் எப்படி பதிவு பண்ணாங்க, அப்படி அவங்க பதிவு பண்ணின கல்வெட்டுகள்லேருந்து திருவெரும்பூரில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, எந்தெந்த மன்னருடைய காலத்தில் இங்கே நிபந்தனைகள்லாம் வழங்கப்பட்டது, அந்த நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகளையும் அடுத்த வாரம் நம்மளுடைய டெம்பிள் ரன் 2.0 சீசன் 2 எபிசோட் 3 திருவெரும்பூர் தலத்தினுடைய கல்வெட்டுகள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.